சென்னை குருக்குப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கலை கல்லூரி படிக்கும் மாணவர்களுடன் இணைந்து அசுத்தம் படிந்திருந்த சுவர் பலவற்றில் தன்னுடைய கலைத்திறனை தீட்டி வருகிறார். கண்களை குளிர்வித்து எண்ணங்களில் படரும் அந்த காட்சிகளுடன் வலம் வரலாம் சில நொடிகள். சில தினங்களுக்கு முன் அழுக்கு படிந்து சுவரொட்டிகளால் நிரம்பியிருந்த சுவர்கள் பல இப்போது மனதை கொள்ளை கொள்கின்றன. திரைத்துறையில் உதவி கலை இயக்குநராக பணியாற்றி வரும் சுரேந்தர் இதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டார். எண்ணங்களை வண்ணங்களாக்கி தமது தூரிகைகளால் காண்போரின் இதயங்களை கவரும் வகையில் ஓவியங்களை தீட்டி வருகிறார். முதன் முதலில் கொருக்குப்பேட்டையில் தமது வீட்டருகே உள்ள சுவரொட்டிகளால் பார்க்க சகிக்காமல் இருந்த சுவரில் தமது வண்ணப்பூச்சிகளை தெளித்தார் அவர். இதனை கண்டு ரசித்த மாநகராட்சி அதிகாரிகள் வியாசர்பாடி, தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டையில் உள்ள சில சுவர்களை அடையாளப்படுத்தி வண்ண ஓவியங்கள் வரைவதற்கான அனுமதியை வழங்கினார். எழும்பூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் அவருக்கு கை கொடுக்கின்றனர். கொருக்குப்பேட்டையில் செயல்படும் இந்தியன் ஆயில் முனையத்தில் சுற்றுச்சுவரில் ஓவியம் வரைவதற்கான பணி சுரேந்தர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொருக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ரொம்ப அசிங்கமெல்லாம் இருந்தது அப்படின்றனால பெயிண்டிங் பண்ணா கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வந்து நான் பிரிட்ஜுக்கு கீழே வந்து பெயிண்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். கொரோனா விழிப்புணர்வு, தமிழ் கலாச்சாரம், குழந்தைகளை கவரும் விலங்குகளின் கற்பனை உருவங்கள் என பல்வேறு விஷயங்களை மையப்பொருளாக்கி ஓவியம் வடிக்கிறது இந்த குழு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஏ4 ஷீட்டில் தான் நாங்கள் வந்து வரைய பழகணும். சின்ன பென்சில் வச்சுக்கினா அதுக்குள்ளேயே மட்டும்தான் வரைவோம் நாங்கள். இப்போ வந்து அண்ணன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இது மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இங்கே வந்து நாங்கள் ஒரு பெரிய ப்ரெஷ்ஷை வச்சு நாங்கள் எப்படி வந்து ஒரு கண்ணுக்குள்ளே வரையிறது, ஒரு பெரிய ப்ரெஷ் வச்சு எப்படி ஒரு செவத்தில் கம்போஸ் பண்ணுறது, எப்படி வரையிறதுன்றதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். வண்ணப்பூச்சிகள் விலையுடன் குறைந்த கூலியை மட்டும் பெற்றுக்கொண்டு சேவை மனப்பான்மையுடன் தங்கள் பகுதியை தாங்களே வண்ணமயமாக்கி வருகிறார்கள் ஓவிய குழுவினர். ஆர்வமுள்ள பல இளைஞர்கள் உதவியுடன் வடசென்னையில் உள்ள மேலும் சில சுவர்களில் ஓவியம் வரைய திட்டமிட்டுள்ளார் ஓவியர் சுரேந்தர். அரசியல் சினிமா போஸ்டர்கள், நோட்டீஸ் ஒட்ட வேண்டாம் எனும் வாக்கியங்கள் ஆகியவை இடம்பெற்ற சுவர்களில் இன்று ஓவியர் சுரேந்தர் முயற்சியால் வண்ணமயமாகி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ந பால வெற்றிவேல்.